Example 3.39, factorize x cube plus 13 x square plus 32 x plus 20 into linear function. நம்ம என்ன பண்ணோம்? இதை factorize பண்ணோம். Okay. அப்போ நமக்கு இங்கே x cube, அதாவது squared விட அதிகமான term exist ஆச்சுனாவே, நம்ம சிந்தரிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு factorize பண்ணிக்கலாம். Okay. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க. You first you take that L division, direct நம்ம என்ன பண்ணோம்? X cube உடைய coefficient எழுதிக்கலாம். X cube உடைய coefficient என்ன இருக்கும்? 1, x squared உடைய coefficient 13, x உடைய coefficient 32, last term 20. Okay. இப்போ நாம எடுத்துக்கலாம் என்னென்ன டைம் எடுத்துக்கலாம் பாருங்க. லாஸ்ட் டைம் 20, அப்போ 20 ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ 20 எந்தெந்த டேபிள் வரும் பாருங்க. 1 டேபிள் வரும், 2 டேபிள் வரும், 3, 4 வராது, 5 டேபிள் வரும், 10 டேபிள் வரும், அண்ட் 20th டேபிள் வரும். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் செக் பண்ணணும். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட்ல ரிமைண்டர் எனக்கு 0 வரணும். ஓகே, பட் ஆனால் நம்ம இதில் வந்து வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் ப்ளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துல எந்த நம்பருமே நெகட்டிவ் நம்பர் இல்லை, எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. அதனால் ப்ளஸ் ஒன் நாட் பாசிபிள், டைரெக்டாகவே நாட் பாசிபிள் சொல்லிக்கலாம். அடுத்தது மைனஸ் ஒன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ வேல்யூ என்னவாக இருக்குது? தட் இஸ் 1 அப்படியே கீழே வந்துடும். மைனஸ் ஒன் இன்ட்டு 1 என்னவாக இருக்கும்? மைனஸ் 1. அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12 மைனஸ் 1 என்னவாக இருக்கும்? தட் இஸ் த ப்ளஸ் 12. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 12னா தட் ஆன்சர் இஸ் மைனஸ் 12 இருக்கும். ஓகே, அப்போ 32 மைனஸ் 12 சப்ராக்ட் பண்ணும்போது வேல்யூ 20. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு 20 என்னவாக இருக்கும்? தட் இஸ் த மைனஸ் 20. நம்ம ரிமைண்டர் என்ன கிடச்சிருச்சு? 0 கிடச்சிருச்சு. அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸோட வேல்யூவை மைனஸ் 1 எடுத்திருக்கோம். அப்போ மைனஸ் 1 ஆப்போசிட் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஃபேக்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்ணணும்? எகெயின் எல் டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ எகெயின் நமக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரிமைண்டர் எனக்கு 0 வரணும். ஓகே, சி தட் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் 1 நமக்கு வராதுன்னு சொல்லிட்டோம், ஏன்னா எல்லா நம்பரும் பாசிட்டிவ், அதனால மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹியர் பாருங்க, நமக்கு எல்லாமே எப்படி இருக்கு? பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஆல்ரெடி செக் பண்ணதுனால நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 மைனஸ் 2 செக் பண்ணணும். எல்லாமே ப்ளஸ்ல இருக்கிறனால ப்ளஸ் 2 நாட் பாசிபிள், ஏன்னா சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 0 வராது. அடுத்தது மைனஸ் 2 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ மைனஸ் 2 எடுத்துங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்டாக 1 அப்படியே கீழே வச்சுக்கலாம். இப்போ வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 2 இன்ட்டு 1 எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கு? தட் இஸ் த மைனஸ் 2. ஆட் பண்ணும்போது நமக்கு என்னவா இருக்கும்? வேல்யூ வந்து 10 இருக்கும். நெக்ஸ்ட் 1 மைனஸ் 2 இன்ட்டு 10 என்னவா இருக்கு? தட் இஸ் த மைனஸ் 20. ஓகே, அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வந்துருச்சு பாருங்க? தட் இஸ் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 20 மைனஸ் 20னா ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ நான் என்ன எடுத்தேன்? மைனஸ் 2 எடுத்தேன். அப்போ மைனஸ் 2 ஆப்போசிட் எடுத்துட்டு வரும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 கிடைக்கும், விச் இஸ் த ஃபேக்டர். ஓகே, அப்போ ஹியர் நம்ம எப்படி எழுதிடலாம் பாருங்க? 1 + 10. ஓகே, அதை எக்ஸ் ப்ளஸ் 10 எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 10 இஸ் ஃபேக்டர். ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா இருக்குன்னா, தட் இஸ் எக்ஸ் கியூ ப்ளஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 32 எக்ஸ் ப்ளஸ் 20 எப்படி இருக்குன்னா, திஸ் 3 ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 இருக்கும். ஓகே,